ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யோகனேஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து சீலா மீன் வச்சு தான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் வந்து எந்த மீனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னால் செம்மையாக இருக்கும் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணப் போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே வந்து மிளகு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து மூணு தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோடு சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளி அதனால நான் வந்து மூணு எடுத்திருக்கேன் புளியும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா இந்த அளவுக்கு மேஷ் ஆகிற மாதிரி வதங்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள்லாம் வந்து சேர்த்துருக்கேன் கலருக்காண்டி அதுக்கப்புறம் இந்த குழம்புல வந்து இந்த மிளகு சீரகம் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தான் ஊற்றுவோம் இல்லையா டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க நார்மலாக பண்ணுறதை விட இந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணலாம் வாங்க இப்போ உங்கள் கடாயில் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் பதினஞ்சு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் அது இதோட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து வெந்தயம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி வெங்காயம் அதெல்லாம் வதக்கி அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் இதோட சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் மூடி போட்டு வச்சுருங்க அப்படி இல்லைனா வந்து மேலே தெரிக்கும் அதனால மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்க என்னெல்லாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்மையாக வந்திருக்கு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மீன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன் சக்தி பிராண்டு வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வந்து ஆல்ரெடி அதுலேயுமே கொஞ்சம் காரம் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருக்கும் இந்த காரமே இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு குட்டி சைஸ் புளியை வந்து ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துடலாம் அதனால உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுவும் வந்து லைட்டாக கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மீன் எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலரெல்லாம் செம்மையாக வந்திருக்கு சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சீலா மீனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் நீட்டாக அது இதோட சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க மீன் வந்து சீக்கிரமாகவே வந்துடும் அதனால நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து வைக்க தேவையில்லை மீன் எல்லாம் உடஞ்சி அந்த மாதிரி ஆகிடும் அதெல்லாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சாறு பீஸ் மட்டும் சாலை மீன் இருந்தது அதெல்லாம் நான் வந்து அதையுமே சேர்த்து போட்டுட்டேன் இப்போ எல்லா மீனையும் வந்து கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைனா ஆறு நிமிஷம் மீன் வெந்துட்டான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நான் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வச்சேன் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு மீனுமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம வந்து மீன் குழம்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய்லாம் ஃபில்ட்ரு கலர் வந்து அட்டகாசமாக வந்துடும் அப்படியே இந்த மீன் குழம்போட சுட சுட சாதத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பட்டு ருசியாக இருக்கும் பார்க்கும் போதே டெம்ட் ஆகுது எனக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்